அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் சம்மருக்கு ரொம்பவே ஆப்டான சார்ஜா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 பனானா, 2 டேபிள் ஸ்பூன் இலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்கை ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி கட்டியாக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கிளாஸில் இந்த மாதிரி நியூட்ரலா க்ரீமை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட்ஸில் 1 ஸ்பூன் போல் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1-2 கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மில்க் ஷேக்கை இந்த மாதிரி 1/2 கப் ஊற்றிக்கோங்க. நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அகைன் நம்மளோட மில்க் ஷேக்கை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். பேலன்ஸ் இருக்க பீனட்ஸையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்க் ஷேக்கில் நான் பூஸ்ட் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பூஸ்ட் விருப்பம் இல்லைனா வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.